நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை, ஆண்டின் பொது காலம் 5ஆம் வாரம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 14-23 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்லுவதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வெளியிலிருந்து மனிதனுக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை. மனிதருக்கு உள்ளிருந்து வெளியே வருபவனையே அவனை தீட்டுப்படுத்தும். கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று கூறினார். அவர் மக்கள் கூட்டத்தை விட்டு வீட்டுக்குள் வந்தபொழுது அவருடைய சீடர் அவரிடம் இந்த உவமையை பற்றி கேட்க, அவர் அவர்களிடம், நீங்களுமா இந்த அளவிற்கு புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள்? வெளியிலிருந்து மனிதர்க்குள்ளே சொல்லும் எதுவும் அவர்களை தீட்டுப்படுத்த முடியாது என உங்களுக்கு தெரியாதா என்ற ஏனென்றால் அது அவர்களுடைய உள்ளத்துக்குள் நுழையாமல் வயிற்றுக்கு சென்று கழிப்பிடத்திற்கு போய்விடுகிறது என்றார். இவ்வாறு அவர் எல்லா உணவுப் பொருட்களும் தூயதென்று குறிப்பிட்டார். மேலும் மனிதருக்கு உள்ளே இருந்து வருவதே அவர்களை தீட்டுப்படுத்தும். ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிப்படுகின்றன. தீயனவாகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதனை தீட்டுப்படுத்துகின்றன என்றார். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு இறைமகனே சுவில், எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, மூவரு இறைவன் பெயரால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உங்களுக்கு உரித்தாக்குகின்றேன். ஒரு குட்டி கதை டாஸ்ட் ஓவஸ்கி அப்படிங்கிற ஒரு ரஷ்யன் ஆத்தர் எழுதினது. இப்படி எழுதுறாரு, அந்த இடத்தை பற்றி வர்ணிக்கும் போது டாஸ்ட் ஓவஸ்கி எழுதுவாரு. அது ஒரு பாலைவனம், ஒரு பாலைவனம்ங்கிறத விட ஒரு பொட்டல் காடு. அந்த பொட்டல் காட்டுல சென்டர்ல ஒரு முள்ளு மரம் நிற்கிறது, அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன குளம், அதுல கொஞ்சோண்டு தண்ணி, கடைசி நீர், ஒரு கையில் எடுக்கிற அளவிற்கு தண்ணீர் கிடைக்கிறது. அதுக்கு பக்கத்துல அந்த முள்ளு மரத்தினுடைய நிழல்ல ஒரு பெண், அதுவும் இளம் பெண், தன்னுடைய முதல் சிசுவை பெற்றெடுப்பதற்காக கருவுற்று அந்த கர்ப்ப வேதனைன்னு சொல்லுவாங்கல்ல, பிரசவ வேதனையோடு இருக்கிற ஒரு இளம் தாய், பக்கத்துல யாரும் கிடையாது, அந்த பொண்ணு மட்டும் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை வர்ணித்து விட்டு சொல்றாரு, தூரத்திலிருந்து ஒரு மனிதன் வருகின்றான். இந்த பொண்ணு வலியோடும் வேதனையோடும் இப்படி தலையை உயர்த்தி பாக்குறாங்க. அங்கிருந்து ஒரு மனிதன் வருகின்றான். அவன் பக்கத்துல வர வரத்தான் இந்த பொண்ணுக்கு தெரியுது அது யாருன்னு. அவனை பத்தி டாஸ்டோவ்ஸ்கி வர்ணிப்பார், ஒரு கொலைகாரனவன், கற்பழிக்கிறவன். அதாவது ஒரு கூட்டத்துக்குள்ள, ஒரு பெரிய ஒரு கூட்டத்துக்குள்ள அவனை பார்த்தாலே நல்ல தைரியமான வாட்டசாட்டம் உள்ள ஆண்கள் கூட மிரண்டு ஓடி போயிடுவாங்க. அவ்வளவு கொடூரமான ஒரு மனிதன் அவன் அங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறான். இந்த பெண் கடவுளை பழிக்கிறான், ஆண்டவரே உனக்கெல்லாம் மனசாட்சிங்கிறதே கிடையாதா, எந்த நேரத்துல எப்படிப்பட்ட மனிதனை அனுப்பிச்சு வைக்கிற, என்னால இந்த நேரத்துல எணிச்சு ஓடக்கூட முடியாது, இன்னும் கொஞ்ச நேரத்துல குழந்தை பிறந்துடும், இந்த நேரத்துல எனக்கு உதவி செய்யலினா கூட பரவாயில்ல, இவ்வளவு மோசமான ஒரு மனிதனை இங்க அனுப்பி வைக்கணுமா அப்படின்னு சொல்லி கடவுளை கண்டபடி திட்டுறான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவன் வருகிறான், நேரா அவள்கிட்ட தான் வரான். அவன் வந்து அங்கு நிற்கும் போது குழந்தை பிறந்துருது. அவன் நிக்கிற ஸ்டைல டாஸ்டோவ்ஸ்கி ரொம்ப அழகா எழுதுவாரு, ரெண்டு இடுப்புலையும் கைய வச்சு அப்படியே அவளை பார்த்துக்கிட்டே நிக்கிறான். குழந்தை பிறந்து விடுகிறது. அந்த குழந்தைய அப்படியே கையில எடுக்கிறான். ரத்தம் தசையுமா முதல் முதல்ல பிறந்து வீரிட்டு அழுது கொண்டிருக்கிற அந்த குழந்தையை எடுக்கிறான். கையெல்லாம் ரத்தம் ஆயிருது. அவன் போட்டிருக்கிற அந்த அழுக்கு சட்டையில அந்த குழந்தையை துடைக்கிறான். அவன் இதுவரைக்கும் கொலைகள் மட்டுமே செய்ய வைத்திருந்த கத்தியை
எடுத்து அந்த குழந்தையோடைய அந்த தொப்புள் கொடியை கட் பண்ற, கட் பண்ணிட்டு அது இன்னும் அழகாக தாஸ்டோவஸ்கி எழுதுவார். அந்த தாயினுடைய அந்த மார்பகத்துல அந்த குழந்தையை வைத்து அதுக்கு முதல் பால் குடிப்பதற்கு உதவி செய்யறான். அதுக்கப்புறம் அப்படியே பக்கத்துல போய் அந்த குளத்துல கிடக்கிற தண்ணீர், அந்த அந்த குட்டையில கிடக்கிற அந்த கடைசி நீர்னு சொல்லி அவருடைய தொடக்கத்துல சொன்னாரே, அந்த தண்ணீர்ல இருந்து கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து அந்த பெண்மணியினுடைய வாயில ஊத்தி விட்டுட்டு அவன் நடந்து போகிறான். கதையை முடிச்சுட்டு தாஸ்டோவஸ்கி எழுதுவாரு, ஒரு மனிதன் பிறந்தான். தாஸ்டோவஸ்கியினுடைய ஒரு அழகிய அழகான ஒரு கதை, ஒரு மனிதன் பிறந்தான். குழந்தை தானே பிறந்துச்சு, ஏன் மனிதன் பிறந்தான்னு தாஸ்டோவஸ்கி எழுதுறாரு. அங்கு அவன் உள்ளத்துல இருக்கிற எல்லா அழுக்கு மாறிட்டு புதுசா பிறந்துட்டான். அதுதான் அவனுக்கு வெளியில நிறைய பேர்கள் இருந்தது, வெளியே மோசமா இருந்தான், ஆனா உள்ளத்துக்குள்ள அந்த நேரத்தில் அவன் திருந்தனா பாருங்க, திருந்தன உடனே அவனுடைய பழசு எல்லாமே போயிருச்சு, ஒரு மனிதன் பிறந்தான்னு தாஸ்டோவஸ்கி எழுதுவாரு. இன்னைக்கு அந்த பிறப்பு தான் நமக்கு அவசியப்படுகிறது. ஆனா நிறைய நேரங்கள்ல வெளி அடையாளங்கள் வெளியில என்னெல்லாமோ காட்டி கூட்டுறோம், ஆனா உள்ளுக்குள்ள ஒரு நல்ல காரியங்களை செய்யும்போது, நல்ல விஷயங்களை செய்யறோம்னு சொல்லிட்டு செய்யும்போது பின்னாடி எவ்வளோ பேசியிருப்போம். இல்லை ஒரு 10 ரூபா அல்லது 5 ரூபா யாராவது வந்து கேட்கும்போது அதை கஷ்டப்பட்டு சரி போனா போதுன்னு கொடுத்துட்டு, அது இதுகெல்லாம் என்ன இதை வாங்கி என்ன செய்ய போகுது, இவங்கெல்லாம் என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்றாங்க, இப்படி எத்தனை பின்னாடி பேசியிருப்போம். ஒருத்தரை பார்க்கும்போது முகத்துல சிரிச்சுக்கிட்டே முன்னாடி முனமுனன்னு இவன்லாம் நல்லா இருப்பானா, இதெல்லாம் மனசுக்குள்ள இருந்தானே வருது. அதைத்தான் இயேசு சொல்றாரு, உங்க மனசை தூய்மையாக்குங்க. வெளியில நிறைய டெக்கரேஷன் எல்லாம் பண்றோம், ஈவன் ஆலயத்துக்குள்ள வரும்போது வாயை திறந்து அவ்வளவு சத்தமா ஜெபம் சொல்றோம். ஜெபமாலைகளை உருட்டாமல் நாம இருப்பதில்லை. அந்த ஜெபமாலை உருட்டும்போது என்ன சொல்லி ஜெபமாலை உருட்டுறோம் யோசிச்சு பாருங்க. ஜெபமாலை சொல்லும்போது யாரோ ஒருத்தன் பின்னாடி இருக்கிறவங்க பேசுறவங்க அது நமக்கு டிஸ்டர்ப் ஆகுதே, சரி இதுகெல்லாம் என்னது கோயிலுக்குள்ள வந்து வந்திருக்குது சொல்லும் பொழுது அது உள்ளத்துக்குள்ளிருந்து வெளியில வர்றது, உங்க வாயிலிருந்து வருவதை விட உங்கள் உள்ளத்துக்குள்ளிருந்து வருதே அதை மாற்றத்தான் சொல்றாரு. நிறைய டெக்கரேஷன்ஸ், நிறைய நிறைய விஷயங்கள், ஐயோ இந்த சாப்பாடை சாப்பிடக்கூடாது, அதுவும் தவக்காலம் நெருங்க வருகிறது, தவக்காலம் வரும்போது ஒரு நேரம் சாப்பிடக்கூடாது, கறிமீன் சாப்பிடக்கூடாது, எஸ் எல்லாம் செய்யணும், அது நம்முடைய தவத்தினுடைய அடையாளம். அதை விட முக்கியமானது நம்முடைய உள்ளத்துக்குள் ஏற்படுகிற மாற்றம், உள்ளத்துக்குள்ள ஏற்படுகிற மாற்றத்தை தான் இறைவன் மிக 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 அதிகமாக விரும்புகிறார். எல்லா இடத்துலையுமே தொடக்க நூல் தொடங்கி கடைசியில வருகிற திருவழிப்பாடு வரைக்கும், திருவழிப்பாட்டினுடைய கடைசி புத்தகம் வரைக்கும் இறைவன் விரும்புவது நம்முடைய உள்ளத்தினுடைய மாற்றம். நான் வேறு எதை எதிர்பார்க்கிறேன், அந்த எசாயா புத்தகத்துல சொல்வார், நான் வேற எதை எதிர்பார்க்கிறேன், நீ உள்ளத்துக்குள்ள உன்னுடைய உள்ளம் ஆண்டவருக்கு ஏற்ப மாற வேண்டும், உங்களுக்கு கருணை காட்ட ஆண்டவர் காத்திருக்கின்றார், உங்களுக்கு இறங்குமாறு எழுந்தருளியுள்ளார், ஏனெனில் ஆண்டவர் நீதியின் கடவுள், அவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். எசாயா புத்தகம் 30:18. எனவே ஆண்டவருக்காக காத்திருக்கிற நல்ல உள்ளமாக, நம்முடைய உள்ளம் இறைவனுக்கு ஏற்ற உள்ளமாக மாறுவதற்கு ஜெபிப்போம். ஜெபிப்போமாக. எசாயா புத்தகம் 44:22 உன் குற்றங்களை கார்மேகம் போலும் உன் பாவங்களை பனி படலம் போலும் அகற்றி விட்டேன், என்னிடம் திரும்பி வா, நான் உனக்கு மீட்பு அளித்து விட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிற இந்த நேரத்துல எங்கள் உள்ளம் தூய்மையாக மாற வேண்டும் என்பதற்காக தாஸ்டோவஸ்கி எழுதின கதை போல நாங்களும் புதிய மனிதர்களாக பிறக்கக்கூடிய ஆற்றலினை தர வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து வருகிற நாட்கள் ஆண்டவரே உமக்கு ஏற்ற நாட்களாக மாற வேண்டும், உம்முடைய சிந்தையை உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிற நாட்களாக மாற வேண்டும், அதற்கான அனைத்து ஆசீர்வாதத்தையும் தந்து எங்களுக்கு வழிநடத்த வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென்.